Hello viewers, I'm Aitli. In 11th Business Max Trigonometry Exercise 4.1 la 9th la first sum nam and video la paaka porom. Question paarenga. Prove that tan pi plus x into cot x minus pi minus cot sorry cos 2 pi minus x into cos 2 pi plus x is equal to sin square x nu solli nammal prove panna solranga. Pi values ella enava maathikonga na 118 maathittu sum start pannidunga. Ipa paarenga idu tan lhs eduthukuren naan. 180 plus x inga cot x minus 180 irukku minus cos 2 into 180 minus x irukku inga cos 2 into 180 plus x irukku ipo tan 180 plus x na nam change pannikalam idella இதுக்கு வந்து மைனஸ் சைனை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து 180 மைனஸ் எக்ஸ் தான் நம்ம போடுறோம் அப்படி பார்த்து தான் நம்மளுக்கு பழக்கம் அதனால இந்த மைனஸ் சைனை நம்ம வெளியே கொண்டு வந்து இதை மாற்றிக்கலாம் இப்போது இதுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் ஒன்று வந்து இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது அதை வச்சு நம்ம சைன் பண்ண போகிறோம் ஆல் சில்வர் டீ கப்ஸ் எழுதிக்கோங்க எழுதிட்டு 90 270 வந்தால் என்னவா மாற்றணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக மாற்றணும் இது எதுவுமே 90 270 கிடையாது அதனால ப்ராப்ளம் இல்லை 0 180 360 வந்தால் சேம் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் டேன் 180 ப்ளஸ் எக்ஸ் 180 வரதுனால இது மாற போகிறது கிடையாது அதனால டேன் எக்ஸ்னு எழுதிக்கலாம் டேன் எக்ஸ்னால் இது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பாருங்கள் இது 0 இங்கே 90 இங்கே 180 இங்கே 270 இங்கே 360 வரும் இப்போது 180 ப்ளஸ் எக்ஸ்னால் 180லேருந்து இந்த இடம் ப்ளஸ்ன்றது இப்படியே ஆன்டி கிளாக் வைஸை சுற்றும் ஸோ இந்த இடம் வருது தேர்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் பாசிட்டிவ் தான் அதனால பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல காட்டில் மைனஸ் சைனை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 180 மைனஸ் எக்ஸ் ஆகிடும் இங்கே மைனஸ் இது பார்த்தீங்கன்னா 180 இந்த டூலாம் இருக்கிறதுலாம் பார்க்க வேணாம் மல்டிப்ளைல என்ன இருந்தாலும் பரவாயில்ல இந்த 180 மட்டும் பாருங்கள் 180 மைனஸ் எக்ஸ்னா இந்த சைடில் வரும் இந்த சைடில் காஸ் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்னா மைனஸ் மைனஸ் காஸ்னு எழுதிக்கோங்க மைனஸ் காஸ் எக்ஸ்னு ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் 2 into 180 இருக்கு 180ன்ற போது இங்கே வந்துடும் நான் அந்த 2 பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ 180 ப்ளஸ் எக்ஸ்னால் இங்கே வரும் இங்கேயும் வந்து காஸ் வந்து நெகட்டிவ் தான் ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் 180 இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக மாற்ற வேண்டாம் இப்போ உங்களுக்கு இங்கே இந்த இதுக்கு மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ இது டேன் எக்ஸ் இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் எக்ஸ் 180 மைனஸ் எக்ஸ்னால் மேலே போகும் மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு சைன் தான் பாசிட்டிவ் இங்கே காட் காட் வந்து நெகட்டிவ் அதனால் மைனஸ் காட் எக்ஸ் ஆகும் இந்த இந்த மைனஸும் சேர்ந்து இது ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் இங்கே காஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு இருக்கும் இப்போது இதெல்லாம் சைன் காஸ்னு மாற்றிக்கோங்களேன் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் ஆகிடும் மைனஸ் இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு ஆகிடும் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 ஆகிடும் இப்போ என்ன இருக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம ஏற்கனவே ஐடென்டிட்டியில் படிச்சிருக்கோம் இது வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 இல்லையா அதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான் இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இப்போ இது சைன் ஸ்கொயர் ஆகிட்டு இதுதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டு நம்ம எழுதி இந்த சம்மை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் அந்த சம் தேங்க்யூ